மீராஸ் கிச்சன் அண்ட் ட்ரீம்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான பானிபூரி ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ வாங்க சீக்கிரமா வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்கான ப்ரிப்ரேஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ரெண்டு மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சு புளிக்கரைசல் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் கூட இந்த புளிக்கரைசில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ரெண்டு டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணீர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட பானி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி மூணு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ரெண்டு கேரட்டை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பானிபூரி ரெடி பண்ணுறதுக்காக ஹோம்மேட் சேவ் ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நம்ம பானிபூரி ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெடிமேட் பானிபூரிஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம பானிபூரிஸ்க்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பூரிஸை ஸ்டஃப் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டஃப் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்க பூரிஸில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, கேரட், சேவ் சேர்த்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பானியோடு சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ஈஸியான பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த லாக்டவுன் டைமில் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.